அமித் அவங்க அப்பா அம்மா கூட கிராமத்துல இருந்தான். அமித்தோட அப்பா கிராமத்துல இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸ்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் ராத்திரி 2 மணி இருக்கும், அமித்தோட போன் அடிச்சது. ஆ அப்பா, ஆ தம்பி, நீ உடனே போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸ்க்கு வந்துடு. இங்க நிறைய விந்தைகள் நடக்குது, பணங்கள் எந்திரிக்குது. வா தம்பி, சீக்கிரமா வா. ஹலோ ஹலோ ஹலோ, என்னப்பா ஆச்சு? அம்மா, போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸ்ல அப்பாவுக்கு ஏதோ நடந்திருக்கு, நான் அங்க போறேன். கண்ணை பார்த்துப்பா, ஜாக்கிரத. அமித் அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸ் கிட்ட போய் பார்க்கும்போது அமித்தோட அப்பா கேட்டு கிட்ட பிணமா கிடந்தாரு. அமித்தோட அப்பாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. ஆனா அந்த போஸ்ட்மார்ட்டம்ல அமித்தோட அப்பா இறந்ததுக்கான காரணத்தை டாக்டரால கண்டுபிடிக்கவே முடியல. நான் இந்த மாதிரி கேஸ் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இவருடைய உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல. அதே மாதிரி இவரு சூசைட் பண்ணிக்கிட்டதாவும் தெரியலையே. அமித்தோட அப்பா திடீர்னு இறந்ததுனால அமித்துக்கு அவங்க அப்பா செஞ்ச வேலை, அதாவது செக்யூரிட்டி வேலை கிடைச்சது. கண்ணா, நீ அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸோட செக்யூரிட்டி வேலையை பார்க்க வேண்டாம். அங்க நைட் ஷிஃப்ட் பார்க்க வேண்டியதா இருக்கும். உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட மாதிரி உனக்கும் ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த அம்மாவால நிச்சயமா தாங்கிக்க முடியாது கண்ணா. டாக்டர்ஸ், அதே மாதிரி போலீஸ், அப்பாவுடைய சாவுக்கு ரகசியம் என்னன்றது யாருமே சொல்ல முடியல. நான் அங்க வேலை பார்த்து அப்பா எப்படி இறந்து போனாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன். அமித் அவங்க அப்பா மாதிரியே போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸ்ல செக்யூரிட்டி வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸ்ல இருந்து 2 டாக்டர்ஸ் குடிச்சிட்டு வரத அமித் அடிக்கடி கவனிச்சான். அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர்ஸ் அமித்தையும் குடிக்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. ஏய் வாட்ச்மேன் தம்பி, எப்பவாவது ஒரு வாட்டி 2-3 பெக் போடலாம் இல்ல? இல்ல சார், எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்ல. அடிக்கடி அந்த டாக்டர்களோட ஒரு பாபாவும் இருந்தாரு. ஒரு நாள் ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியில இருந்து உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு கேக்கிறதுக்கு அமித் முயற்சி பண்ணான். பாபா, நீங்க அந்த பொம்பளைங்க ஆத்மா எல்லாத்தையும் சரியா தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கல்ல? ஆனா அதுல ஒரு பொண்ணுடைய ஆத்மா எனக்கு அடிபடையல, அதனால நீங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அந்த பாபாவும் டாக்டர்ஸும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அமித் ஆபரேஷன் தியேட்டர் உள்ள போனான். ஒரு பேய் அமித்தோட முதுகுல ஏறிக்கிச்சு, அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சது. உன்ன நான் உயிரோட விட மாட்டேன்டா, நான் உன்ன விடவே மாட்டேன். அமித் அந்த பேய் கிட்ட போராடி எப்படியோ பக்கத்துல ஒரு கேன்ல இருந்த எண்ணெய கையில எடுத்தான். அதுக்கப்புறம் தன்னோட முதுகுல ஏறி இருந்த அந்த பேய் மேல அந்த எண்ணெய அவன் ஊத்தினான். அதுக்கப்புறம் அவனோட பேக்கெட்ல இருந்து மேட்சஸ் எடுத்தான். அதுல ஒரு மேட்சஸ பத்த வச்சு அந்த பேய் மேல வீசினான். அப்புறம் அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. அமித் அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்தான். அதுக்கப்புறம் அந்த கதவை மூடினான். மறுநாள் வீட்டுக்கு போனதும் அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அந்த ரூம்ல ஏதோ ரகசியம் இருக்கு, அங்க பேயிங்க தான் நடமாடிக்கிட்டு இருக்கு. அந்த ரூம்ல என்ன வேலை பாப்பாங்க? அந்த அறையில தான் பணத்தை அறுப்பாங்க. அம்மா, உனக்கு யாராவது நல்ல பாபாவோ இல்ல இந்த மந்திரம் தெரிஞ்சவங்களாவது தெரிஞ்சா அவங்கள இங்க ஒரு வாட்டி கொண்டு வந்து, நான் அந்த ஆபரேஷன் ரூமுக்குள்ள போன உடனே எந்த பேயும் என்ன ஒண்ணும் பண்ணாத மாதிரி பாத்துக்கணும். நம்ம கிராமத்துல பண்டிதர் ராம் பிரகாஷ் சர்மாவுக்கு பிரேத ஆத்மாக்களை பத்தி நல்லா தெரியும். அன்னைக்கு ராத்திரி பண்டிதர் ராம் பிரகாஷ் சர்மா ஒரு மோதிரம் கொடுத்தாரு, அதை போட்டுக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸ்க்கு அமித் போனான். அவன் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழைஞ்சதும் அங்க பாபா எக்யம் வளர்த்தத பார்த்தான். அவர் பக்கத்துல 2 டாக்டர்ஸ் உட்கார்ந்திருந்தாங்க. தரையில ஒரு பொண்ணோட பிரேதமும் இருந்துச்சு. அமித், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து வெளியில போ. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. இங்க இருந்து வெளியில போ. உங்க அப்பாவுக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தது, உனக்கு சுத்தமா இல்ல போல இருக்க. அந்த சமயம் திடீர்னு அந்த பொண்ணோட பிரேதம் எழுந்தது. பக்கத்துல இருந்த அலமாரியில ஆபரேஷனுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த பேய் அங்க இருந்த கத்தியை எடுத்து பாபாவோட கழுத்தை அறுத்துச்சு. அந்த பாபாவும் அந்த இடத்துலயே இறந்து போனாரு. அந்த 2 டாக்டர்ஸ் அங்க இருந்து ஓடினாங்க. ஆனா அந்த அறையோட கதவு மூடப்பட்டுச்சு. எப்படிடா இங்க இருந்து ஓடுவீங்க? அதுக்கப்புறம் அந்த பேய் 2 டாக்டர்ஸோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அதே இடத்துல இறந்து போனாங்க.
அதுக்கப்புறம் அந்த ஆத்மா அமிதை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஆனா அவன் போட்டிருந்த மோதிரத்தால அமித் அங்கிருந்து தப்பிச்சான். யார் நீ? எதுக்கு அந்த டாக்டரை கொன்னுட்ட? இவனுங்க டாக்டர்ஸ் இல்ல ராட்சசனுங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்காக பெண்களோட சரீரத்தை இங்க எடுத்துட்டு வருவானுங்க. ஆனா அதை வச்சு அவனுங்க தப்பான வேலையை பார்த்தானுங்க. முயற்சி பண்ணுவாரு. நான் எங்க அப்பாவோட இடத்துல இந்த வேலைய பார்க்கிறதுக்காக வந்தேன். ஆனா உங்க அப்பா மட்டும் சும்மா இல்ல. அவரோ இந்த டாக்டர்ங்களுக்கு தொண போனவர்தான். அந்த ஆத்மா அமிதை விட்டுடுச்சு. அதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். பெரியவங்க சரியாதான்ப்பா சொன்னாங்க. அவங்க அவங்க செய்த தவறுகளுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும்னு. உங்க அப்பா செஞ்ச தப்புக்காக தான் அவருக்கும் இப்படிப்பட்ட மரணம் ஏற்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆளு ஒரு வீட்டு கதவு பெல்ல அடிக்கிறாரு. ஒரு லேடி வந்து அந்த கதவை திறக்கறாங்க. நான் உங்க புருஷனுடைய பீமா ஏஜென்ட். அவருடைய பிளான் ஒண்ணு முடிஞ்சு போச்சு. அதுக்கு செக் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ப்ளீஸ் உள்ள வாங்க. அவர் உள்ள வந்து சோஃபால உட்கார்றாரு. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்கறீங்களா? ஆ, இத கொண்டு வர. அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ள போனாங்க. கொஞ்ச நேரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. அப்ப சோஃபால ஒரு பயங்கரமான பேய் உட்கார்ந்திருந்துச்சு. அதோட தலை மண்ட ஓடா இருந்துச்சு. ஆனா உடம்பெல்லாம் மனுஷங்க மாதிரி இருந்துச்சு. அந்த பேய் அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொன்னுடுச்சு. ராத்திரி மிஸ்டர் சுக்லா அவர் வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. அவரோட மனைவி பிணமா கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆனாரு. மிஸ்டர் சுக்லாவோட மனைவிய கொன்னது யாரு? வாங்க கேக்கலாம் கதை. பீமா ஏஜென்ட் பேய். விகாஸ் தன்னோட மனைவி மேகனா அப்புறம் மகள் சுரபி கூட ஜெய்ப்பூர்ல வாழ்ந்து வந்தாங்க. என்னுடைய சாக்ஸ் எங்க? இங்க இங்க காணுமே. ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, உங்க முன்னாடி தானே இருக்கு. அது கூட தெரியலையா? நான் கொஞ்சம் சாயந்தரம் லேட்டா வருவேன். ஒரு ஃப்ரெண்டுடைய பிறந்தநாள் பார்ட்டி இருக்கு, அங்க போறேன். விகாஸ், நீங்க ஏன் ஒரு லைஃப் பாலிசி எடுக்க கூடாது? நம்ம பொண்ணு இப்ப பெரியவளாயிட்டே இருக்கா. நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? அப்படியே ஆகட்டும். நான் யாராவது பீமா ஏஜென்ட் இருக்கறாரான்னு பார்க்கறேன். விகாஸ் அவரோட ஆபீஸ்க்கு போனாரு. அவருடைய நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, ஹாய் விகாஸ், உனக்கு ஒன்னு தெரியுமா? நேத்து மிஸ்டர் சுக்லா அவருடைய மனைவிய யாரோ கழுத்து நெரிச்சு கொன்னுட்டாங்களாம். என்ன, கொன்னுட்டாங்களா? போலீஸ் அதான் தேடிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. சரி, உனக்கு யாராவது பீமா ஏஜென்ட் தெரியுமா? நான் ஒரு பீமா செய்யலான் இருக்கேன். அப்படியா, எனக்கு தெரியும். சஞ்சய் விகாஸ் கிட்ட பீமா ஏஜென்டோட நம்பரை கொடுத்தாரு. விகாஸ் பீமா ஏஜென்ட்க்கு ஃபோன் பண்ணாரு. சஞ்சய் எனக்கு உங்க நம்பர் கொடுத்தாரு. எனக்கு ஒரு பீமா பண்ணணும். இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு ஃப்ளைஓவர் பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல நாம மீட் பண்ணலாம். நாம பகல்ல மீட் பண்ண முடியாதா? இல்ல, என்கிட்ட டைம் இல்ல. விகாஸ் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ளைஓவருக்கு மேல போய் நடுல நிக்கறாரு. அந்த இடத்துல ஒரு ஆளு சூட் போட்டுக்கிட்டு கையில ஒரு பேக்கோட நின்னுட்டு இருந்தாரு. அவனுடைய தலை மண்ட ஓடாவும் உடம்பெல்லாம் மனுஷங்க மாதிரி இருந்துச்சு. விகாஸ் அவனை பார்த்து பயந்து போனாரு. அந்த ஆளு விகாஸ கத்தியால குத்தி கொலை செஞ்சாரு. மறுநாள் போலீஸ்காரங்க விகாஸோட பிணத்தோட அவரோட வீட்டுக்கு போனாங்க. என் புருஷனை யார் கொன்னாங்க? அவர் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சாரு? போலீஸ் அவங்களோட விசாரணைய ஆரம்பிச்சாங்க. சஞ்சய் கிட்ட விசாரிச்சாங்க. நேத்து நீங்க மிஸ்டர் விகாஸோட பேசுனீங்களா? ஆ, பேசினேன். அவருக்கு நான் தான் பீமா ஏஜென்ட் நம்பர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவருடைய சீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் சஞ்சயோட பீமா ஏஜென்ட் கிட்ட போனாங்க. எனக்கு எந்த விகாஸ் போனும் வரலையே.
நீங்க என் போனை செக் பண்ணிக்கங்க. நீங்க வேணா அதை அவங்களுக்கு காமிங்க. போலீஸ் டெலிகாம் கம்பெனில இருந்து சஞ்சயோட பீமா ஏஜென்ட்டோட ஃபோன் கால்ஸ் டீடைல்ஸ் கேட்டாங்க. அதுக்கு அப்புறம் விகாஸ் சஞ்சயோட பீமா ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனா கால் பார்த்தா வேற எங்கயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தா விகாஸோட மொபைலை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஒருவேளை விகாஸ் சஞ்சய் பீமா ஏஜென்ட்ட பார்க்கலனா அப்புறம் வேற யாரை பார்த்தாரு? சைபர் கிரைம் டிபார்ட்மென்ட்டுக்கு போலீஸ் போச்சு. விகாஸ் யார் கூடவோ பேசுறாரு. அவருடைய போனை ட்ராப் பண்ணலாம். போலீஸ் மொபைல ட்ரேஸ் பண்ணி காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்கிட்ட போய் சேர்ந்தாங்க. போலீஸ் அந்த கதவை உடைச்சு உள்ள நுழைஞ்சாங்க. நாலாபுறமும் ஒரே மண்டை ஓடுகளாவே இருந்துச்சு. அதோட முகம் மண்டை ஓடுகளா இருந்துச்சுங்க. அப்புறம் உடம்பெல்லாம் பிளாஸ்டிக்ல செய்யப்பட்டிருந்துச்சு. போலீஸ்காரங்க ஒரு மண்டை ஓட்டோட துணியை விலக்கி பார்த்தாங்க. இதெல்லாம் ரோபோட்ஸ். ரெண்டு போலீஸும் ஒரு ரூம்க்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க பார்த்தா எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டர்ஸ் நிறைஞ்சிருந்துச்சு. ஒரு ஆளு ஒரு கட்டில்ல தூங்கிக்கிட்டு இருந்தான். இவன்தான் அந்த கொலைகாரன். போலீஸ் அந்த ஆளை கைது பண்ணி அந்த ஆளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட விசாரணை நடத்துனாங்க. எங்களுக்கு தெரியும் நீதான் அந்த கொலைகள் எல்லாத்தையும் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சிருக்கிறேன்னு. இது மாதிரி எதுக்கு பண்ணிட்டு இருக்க? எனக்கு மனுஷங்களை கொல்றது ரொம்ப பிடிக்கும். நீ இந்த ரோபோக்களை பீமா ஏஜென்ட்டுங்க மாதிரி எதுக்கு அனுப்புற? பீமா பண்றவங்க அவங்க அவங்க குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது வாழ்க்கை எனக்குமே சேஃப் இல்லைன்னு. சேஃப் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் அவங்கள கொன்னுடுவேன். சார், இவன் ஒரு சைக்கோ. அப்படின்னா? இவன் மனநல சரியில்லாத ஒரு நோயாளி சார். இவன் ரோபோவை வச்சு எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கான். போலீஸ் அவனை கைது செஞ்சு மென்டல் ஹாஸ்பிடல்ல வெச்சிட்டாங்க. பைத்தியக்காரனுங்களே. நான் இல்லடா, நீங்க தான் பைத்தியக்காரங்க. நான் இல்ல. வாழ்க்கை எப்பவுமே சேஃபே இல்லடா.